அனைவருக்கும் வணக்கம். தமிழக மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தன் தாமரை சொந்தங்களுக்கு எழுதிய 117வது கடிதம். உக்ரைனில் சிக்கியுள்ளவர்கள் விரைவில் தாயகம் திரும்ப மத்திய அரசு எடுக்கும் மகத்தான முயற்சிகள். பண்புக்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே, அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கல்வி உள்ளிட்ட பல காரணங்களுக்காக மாணவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 16,000 முதல் 18,000 பேர் உக்ரைனில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. போர் அறிவிப்பு வந்தவுடன் வான்வழி முற்றிலுமாக மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கிருக்கும் இந்தியர்களை தாயகத்திற்கு மீட்டு தருவது மிகவும் சிக்கலாகி உள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் உக்ரைனில் இருந்து தன் நாட்டு மக்களை மீட்பது மிகவும் கடினமானது என்றும் பெரும் செலவு மிக்கது என்றும் கூறியிருக்கின்றன. ஆபத்தில் சிக்கியுள்ள மாணவர்களை மீட்டு வரும் திட்டத்தை தொடங்கியுள்ள மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு ஆபரேஷன் கங்கா என்று பெயரிட்டு இருக்கிறது. மீட்பு பணியில் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்களை இந்த விமானங்களின் மூலம் மத்திய அரசு கட்டணமின்றி இலவசமாக அழைத்து வருகிறது. இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஒருங்கிணைப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு ஹர்தீப் சிங் பூரி, மாண்புமிகு ஜோதிராதித்ய சிந்தியா, மாண்புமிகு கிரண் ரிஜு, மாண்புமிகு வி கே சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் நேரடியாக உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு இந்தியாவின் சிறப்பு தூதர்களாக சென்று மீட்பு பணியை கண்காணிக்க உள்ளனர். இதுவரை 8 விமானங்களின் வழியாக இந்தியாவிற்கும் தரை வழியாக உக்ரைனிய எல்லைகளை கடந்து வெளியேறியும் சுமார் 8,000 மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். உலக நாடுகளின் பார்வையில் இது மிகப்பெரிய அசுர சாதனையாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவே மிக கடுமையான பணி என்று குறிப்பிட்ட மீட்பு பணியை இந்தியா எப்படி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போர் தொடங்கும் வரை காத்திருக்கவில்லை. போர் தொடங்கப் போகிறது என்ற ரகசிய தகவல்கள் வந்த உடனேயே அவர் விறுவிறுப்பாக தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டார். அமைச்சர்களுடனும் இராணுவத்துடனும் ஆலோசனை நடத்தி உக்ரைனின் தலைநகரான கிவ் நகரில் உள்ள நமது தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பி உக்ரைனில் தங்கியிருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தகவல் அனுப்பி அவர்கள் தாயகம் திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆகவே இதனைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் போர் தொடங்குவதற்கு முன்பே வான்வழிகளை மூடுவதற்கு முன்பே பாதுகாப்பாக இந்தியா திரும்பியிருக்கிறார்கள். போர் தொடங்கப்பட்டதும் வான்வெளி எல்லைகள் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டதும் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை சமயோஜிதமாக செயல்பட்டு உக்ரைனின் அண்டை நாடுகளான போலாந்து, ஹங்கேரி, ருமேனியா போன்றவற்றை தொடர்பு கொண்டு அவர்கள் நாடுகளில் தரைவழி எல்லைகளை இந்தியர்கள் கடக்கும்போது எவ்வித சிரமமும் இல்லாமல் கடவுச்சீட்டு விசா தொல்லைகள் இல்லாமல் கடந்து வர வழிவகை செய்து கொடுத்தது. இது ஒரே நாளில் இந்தியா செய்த சாதனை. பிற நாட்டு மக்கள் எல்லைகளில் அனுமதிக்காக காத்திருக்கும்போது இந்தியர்கள் வரும் வாகனங்களில் இந்திய கொடியுடன் வரும்போது தாமதமின்றி அனுமதிக்கப்படுகிறார்கள். எல்லை கடந்து பக்கத்து நாட்டுக்கு வந்தவுடன் இந்திய முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு பிறகு நம் நாட்டு விமானங்கள் மூலம் அழைத்து வரப்படுகிறார்கள். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை வெளி விவகாரத்துறை அமைச்சகம் தெளிவாக செய்திருக்கிறது. நம் பாரத பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களும் உலக நாடுகளின் மத்தியில் உருவாக்கிய நல்லெண்ணமும் இந்தியாவின் புதிய வெளியுறவு கொள்கைகளும் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அணுகுமுறையும் அவர் பெற்றிருக்கும் நற்பெயரும் இந்த சரித்திர சாதனையை சாத்தியமாக்கியிருக்கிறது. பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் மாணவர்கள் தாங்கள் இந்தியர்களாக பிறக்கவில்லையே என்று பேசும் வீடியோக்கள் வலைத்தளத்தில் வைரலாகின்றன. மற்ற நாட்டு மாணவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் விறுவிறுப்பாக மீட்பு பணிகள் நடைபெறுகின்றன. இந்த செய்தியை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. பதட்டத்தில் இருக்கும் பெற்றோர்கள் நம்பிக்கையுடன் காத்திருப்பதற்காக இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். நமது அரசு நம் பிள்ளைகளை கண்டிப்பாக மீட்டு வரும். போர் தொடங்குவதற்கு முன்பே பலர் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் இதுவரை சுமார் 8,000 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். இன்னும் மீதமுள்ள 6,000 முதல் 8,000 பேரை மீட்பதில் இந்தியா தனி கவனம் செலுத்தி வருகிறது.
ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போர் பதற்றத்தை தணிக்கவும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக மாணவர்களை மீட்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கால் சென்டர் நடத்தி வருகிறது. இதற்கு ஏராளமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு வரும் தகவல்களை நேரடியாக நான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசி இந்த மாணவர்களையெல்லாம் பாதுகாப்பாக மீட்டு வாருங்கள் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறேன். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கவன ஈர்ப்பு கடிதம் ஒன்று எழுதியுள்ளேன். அதற்கு அவர் அளித்துள்ள பதிலில் கீழ்கண்ட அவசர கால தொலைபேசி எண்களை குறிப்பிட்டுள்ளார். இன்கேஸ் தர் இஸ் அ கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி, காண்டாக்ட் த எமர்ஜென்சி லைன்ஸ் ப்ரொவைடட் பை த எம்பசி ஆஃப் இந்தியா கியூ. த காண்டாக்ட் ஆர்எஸ் ஃபாலோஸ்: 3809973004833 மற்றும் 3809973004228 மற்றும் 3809933802 மற்றும் 3806359117881 மற்றும் 3809354617. ப்ளீஸ் ரீச் அவுட் த எம்பசி ஆஃப் இந்தியா இன் உக்ரைன் பை இமெயில் ஆன் த ஃபாலோயிங் இமெயில்ஸ்: cons1q@mea.gov.in and poll.q@mea.gov.in. ஆகவே உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்களோ அல்லது அவர்களின் குடும்பத்தினரையோ கீழ்கண்ட தொலைபேசி எண்களை நேரடியாக தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கி உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அவர்கள் வழங்கியுள்ள இமெயிலில் தொடர்பு கொண்டு நிவாரணம் பெற முயற்சிக்கலாம். ஆகவே நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தீர்க்க தரிசனத்தாலும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கடுமையான உழைப்பாலும் மீட்பு பணிகள் தீவிரமாக தொய்வின்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையோடு காத்திருப்போம். அனைவரும் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப அனைவரும் அரசுக்கு ஒத்துழைப்போம். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரன், உங்கள் அண்ணா.